ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை ஒன்றும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டா டி20 போட்டியில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பந்த் செய்த ஒரு காரியம் இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா அவர்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்லாது, இந்த ஒரு விஷயம் தெரியாமல் கூடவா இவ்வளவு நாளாக கீப்பராக இருக்கா என்று அனைவருமே கேட்கும் அளவுக்கு ரிஷப் பந்த் அவர்களோட செயல் இருக்குது. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டா டி20 போட்டியில் பங்களாதேஷ் அணி பேட்டிங் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, சஹாலோட ஒரு ஓவரில் அந்த அணியின் பேட்ஸ்மேனான சௌமியா சர்க்கர் இறங்கி வந்து அடுக்க முயற்சி செய்த போது அந்த பால் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அப்போது கீப்பர் நின்று ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா பந்தை பிடிச்சு ஸ்டெம்பில் அடித்து ஸ்டெம்பிங் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அது நாட் அவுட் கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேன் வந்து பந்தை அடிப்பதற்கு கிரீஸை விட்டு கீழே இறங்கி பாலை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கீப்பர் நிற்கிற அந்த பிளேயர் வந்து ஸ்டெம்புக்கு பின்னால் பால் கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் பாலை பிடிச்சி ஸ்டெம்பில் அடிக்கணும். ஆனால் ரிஷப் பண்ணிட்டோம் பால் ஸ்டெம்பை தாண்டுவதற்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இன்ச்சுக்குள்ளாகவே அவர் அந்த பாலை பிடிச்சி ஸ்டெம்பில் அடிச்சிட்டாரு. தேடம் பேர் ரிவ்யூவில் பார்க்கும்பொழுது ரிஷப் பண்ட் அவர்கள் பாலை ஸ்டெம்புக்கு முன்னாடியே பிடிச்சி தெளிவாக தெரிஞ்சுது. இதன் காரணத்தினால அது நாட் அவுட் கொடுக்கப்பட்டது. சௌமியா சர்க்கர் அவர்கள் கிரீஸுக்கு வெளியில் இருக்கும்போது பந்த ஸ்டெம்பில் அடிச்சிட்டாலும் கூட நாட் அவுட் கொடுக்கப்பட்டது ரோஹித் சர்மா அவர்களுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்திச்சு. இந்த ஒரு விஷயம் தெரியாமலா கூட நீ இவ்வளவு நாளாக கீப்பராக இருக்க என்ற அளவுக்கு ரிஷப் பண்ட பார்த்து தன்னுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்தினார் ரோஹித் சர்மா. இருந்தாலும் அடுத்த 2 ஓவர்கள் கழித்து அதே சஹாலோட பந்து வீச்சில் சௌமியா சர்க்கர் ரிஷப் பந்த் அவர்களாலே ஸ்டம்பிங் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே போல் இந்த போட்டியில் ரிஷப் பந்த் அவர்கள் விக்கெட் கீப்பிங்கில் ஒரு சில தவறுகளும் செஞ்சாங்க. தற்போது இதை குறிப்பிட்டு பேசியிருக்கும் ரசிகர்கள் அனைவருமே சமூக வலைத்தளங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிஷப் பந்துக்கு பதிலாக இளம் வீரரான சஞ்சு சாம்சனை அணியில் எடுத்து அவருக்கு விக்கெட் கீப்பிங் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், அவர் தொடர்ந்து ஐபிஎல் மற்றும் உள்ளூர் போட்டிகளில் சிறப்பான விக்கெட் கீப்பிங் செயல்படுத்தி வந்துட்டுருக்காரு அப்படின்னு அனைவருமே தங்களோட கருத்தை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இது பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.